ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வதக்கிட்டு அரைக்கிறனால இந்த நண்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, பூண்டு ஒரு 10 பல் உரித்து போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இது மாதிரி உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி போடுறேன். இதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த வதக்கின பாத்திரத்திலையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி 2 போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி எல்லாமே வதங்கி ஒன்று சேரணும். அது வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடுறேன். இந்த மல்லித்தூள் நானே வீட்டில் அரைச்சது, அது வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போது நண்டு போட்டுக்கலாம். 1/2 கிலோ நண்டு போடுறேன். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலையே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிருங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டு வதக்குங்க. நல்லா இந்த மசாலாலாம் நண்டோட சேரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இதிலையே வதக்கிருங்க. நல்லா இது மாதிரி கலந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் தேங்காய்லாம் வதக்கணும் இல்லையா, அதை நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா அடியிலிருந்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இது மாதிரி அடியிலிருந்து எடுத்து எல்லாத்துலேயும் கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது மாதிரி அப்பப்போ கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இது மாதிரி எடுத்து எடுத்து அப்பப்போ கிண்டி விடணும். உங்களுக்கு கிரேவியை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன், அதனால் இந்த டைமில் எடுத்துக்கிறேன். நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள். நண்டு வறுவல் மாதிரி சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.